கொரோனா தொற்று காரணமாக உலக அளவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒன்பது லட்சத்தை தாண்டியுள்ளது சீனாவில் தொடங்கிய இந்த தொற்று வேகமாக அனைத்து நாடுகளுக்கும் பரவி பல்லாயிரக்கணக்கானோரின் உயிரை பலிவாங்கியுள்ளது இதுவரை இந்த தொற்றால் உலகம் முழுவதும் நாற்பத்தி ஏழாயிரத்து நூற்று தொன்னூறு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளோர் எண்ணிக்கை ஒன்பது லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்து நூற்றி ஐம்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது அமெரிக்காவில் அதிகபட்சமாக ஆறாயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிப்படைந்துள்ளனர் அடுத்தபடியாக இத்தாலியில் அதிகபட்சமாக ஒன்பது லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு இந்த தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை பதிமூன்றாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது ஸ்பெயின் நாட்டில் நேற்று ஒரே நாளில் தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் அங்கு மொத்த உயிரிழப்பு பத்தாயிரத்து முன்னூரை தாண்டிவிட்டது சீனாவில் மூன்றாயிரத்து முன்னூற்று பன்னிரண்டு பேரும் பிரான்சில் நான்காயிரத்து முப்பத்தி இரண்டு பேரும் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தொளிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்